வெற்றி கொடி கட்டு படத்தில் வரும் காட்சி அது. பார்த்திபன் ஒரு ஆட்டை கட்டி கொண்டு இழுத்து கொண்டு போவார். அதை பார்க்கும் வடிவேலுவுக்கு தன்னையே அவர் கட்டி இழுத்து கொண்டு வருவது போல தோன்றும். அதே காட்சியை புதுமையான பின்னணி இசையுடன் போட்டு ஒரு மீம்ஸ். அதில் பார்த்திபன் அருகில் மோடி என்றும் வடிவேலு அருகில் அண்ணாமலை என்றும் டைட்டில் கார்டு. அதன் அர்த்தம் அரசியல் அரங்கத்துக்கு புரியும். அந்த பக்கம் வந்து விழுகிறது ஒரு காணொளி. இனி சம ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அது படையப்பா பட காட்சி. மாப்பிள்ளை அவர்தான், ஆனா அவர் போட்டிருக்கிற டிரெஸ் என்னுடையது என்று செந்தில் தன் உடையை காண்பித்து ரஜினி சொல்லும் காட்சியின் வசனத்தை எடுத்துக்கொண்டு கோவை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கட்டமைப்பை காண்பித்து திறந்து வச்சது அவர்தான், ஆனா திட்டத்துக்கு நிதி கொடுத்தது மோடி ஐயா என்று கமெண்ட் போடப்படுகிறது. இப்படியாக இந்த பக்கத்திலிருந்து கின்செல் ஹைபர்சோனிக் ஏவுகணை பாய்ந்தால் அந்த பக்கத்திலிருந்து பேட்ரியாட் பேட்டரியிலிருந்து ஒரு பவர்ஃபுல் தோட்டா பறந்து வருகிறது. கோவையில் இப்போது நடப்பது தேர்தல் போர் என்பதை விட தகவல் தொழில்நுட்ப யுத்தம் என்றே சொல்லலாம். அதற்கான காரணம், அங்கே களத்தில் நடக்கின்ற பரப்புரைக்கு 100 மடங்காக சமூக ஊடகங்களில் சடுகுடு சண்டை நடக்கிறது. பார்த்தாலே தெரிகிறது அதில் பாதிக்கும் மேல் பொய், புனைவு, மிகைப்படுத்தல் இருப்பது. ஆயினும் எதை பற்றியும் கவலைப்படாமல் அடைமழை போல கொட்டுகிற மெசேஜ்களை 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை பார்த்து பரபரப்பாக அதை ஃபார்வர்டு செய்து பரப்புகிறார்கள் கோவை மக்கள். எல்லா ஊர்களிலுமே இது நடக்கிற விஷயம்தான். ஆயினும் கோவையில் இது வேற லெவலுக்கு நடக்கிறது. அதற்கும் ஒரு சிறப்பு காரணம் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் கிண்டல் அடித்திருக்கிறார். தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அண்ணாமலையையும் பிரஸ் மீட் பிரசிடென்ட், சோசியல் மீடியா பீஸ் என திமுக மற்றும் அதிமுக ஐடிவிங் ஆட்கள் பலவிதமாக போட்டு தாக்கி கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் பிஜேபி நிர்வாகிகளும் அண்ணாமலையின் ஆதரவாளர்களும் களத்தில் பணி செய்வதை விட சமூக ஊடகங்களில் தகவல் பரப்புவதிலேயே அளவுக்கு அதிகமான கவனம் செலுத்துகிறார்கள் என்பது பல நேரங்களில் பல காரணிகளில் வெளிப்பட்டுள்ளது. அண்ணாமலைக்கு இளைஞர் வட்டத்தில் மிகப்பெரிய வரவேற்பு இருப்பதற்கும் காரணம் இதுதான். அவர்கள் எளிதாக படிப்பதற்கேற்ப அல்லது பார்ப்பதற்கேற்ப சினிமா காட்சிகளின் சூப்பர் சீன்களை கட் செய்து போடுவது போல எங்கெங்கோ அண்ணாமலை பேசிய பேச்சுக்களை எல்லாம் வெட்டி ஒட்டி அதற்கு மெருகூட்டி டாப் டக்கர் டைலாக்குகளை வைத்து மீம்ஸ் ரீல்ஸ் போடுகிறார்கள். இது அந்த இளைஞர் பட்டாளத்தை அப்படியே ஈர்க்கிறது, நம்ப வைக்கிறது. லஞ்சத்தையும் ஊழலையும் ரவுடிகளையும் ஒழிக்க வந்த ஜென்டில்மேன், இந்தியன், கந்தசாமி, KGF, யாஷ் எல்லாமே இவர்தான் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இதில் இன்னொரு சுவாரஸ்யமான முரண் நகையையும் பார்க்க முடிகிறது. இந்த இளைஞர் பட்டாளம் எப்படி இந்த தகவல்களை எல்லாம் நம்புகிறதோ அதே போல ஓய்வு பெற்ற அதிகாரிகள், வெளிநாடுகளிலிருந்து குழந்தைகள் அனுப்பும் பணத்தை வைத்து ஓய்வு இல்லங்களில் காலம் தள்ளும் முதியோர், படித்த பணக்கார பாட்டி தாத்தாக்கள் எல்லோருமே இந்த தகவல்களை எல்லாம் நம்புகிறார்கள். அண்ணாமலையே தமிழகத்தை காக்க வந்த இரட்சகன் என்று நினைக்கிறார்கள். இவர்கள் தரும் ஆதரவை வைத்தே பிஜேபி தமிழகத்தின் 2வது பெரிய கட்சியாக மாறிவிட்டது என்று அண்ணாமலையும் சொல்கிறார். அவருடைய கட்சிக்காரர்களும் நம்புகிறார்கள். இதே நம்பிக்கையில் இப்போது அவர் கோவையில் களமிறங்கியுள்ளார். அவர் கோவையில் போட்டி போடுவதாக தகவல் வெளியானதும் அவருடைய ஐடிவிங் அசுர வேகத்தில் சுழன்று வேலையை ஆரம்பித்து விட்டது. அண்ணாமலைக்கு ஆதரவு சேகரிக்கும் வகையில் வாட்ஸ்அப் குரூப்களையும் அதற்கான லிங்குகளையும் உருவாக்கி அவற்றை பலருக்கும் அனுப்பி தினமும் ஆயிரக்கணக்கான ஆட்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரை 16,000 அதிகமான உறுப்பினர்கள் இந்த குழுவில் சேர்ந்திருப்பதாக பிஜேபி நிர்வாகிகள் புள்ளி விவரங்களை அடுக்குகிறார்கள். இப்படி சேர்த்துள்ள கூட்டத்தில் பெரும்பாலானவர்கள் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். இந்த குழுக்களையும் அந்த குழுக்களில் பகிர வேண்டிய பதிவுகளையும் தயார் செய்வதிலும் இவர்களே அதிகம் இருப்பதாக அவர்களே மார்த்தட்டி சொல்கிறார்கள். படித்த மேல்தட்டு கொங்கு வேளாளர் சமூகத்தினர், அதே போல தொழில் செய்யும் நாயுடு சமூகத்தினர், வசதி படைத்த தொழில் முனைவோர், வட மாநிலத்தவர்கள், மலையாளிகள், கன்னட மக்கள் என பல தரப்பினரும் இதில் இணைந்து வருகின்றனர். ஆனால் இந்த குழுக்களும் ஆங்கிலம், இந்தி, மலையாளம், குஜராத் என பலவிதமான மொழிகளை கொண்டாடுவதாகவும் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இதில் பகிரப்படும் தமிழ் தகவல்கள் குறைவு. அண்ணாமலைக்கு ஐடிவிங் படு ஸ்ட்ராங் என்பதாலோ என்னவோ திமுக ஐடிவிங் மாநில செயலாளரான அமைச்சர் TRB ராஜாவையே கொங்கு பகுதிக்கு பொறுப்பாளராக போட்டுவிட்டார் ஸ்டாலின். அவர் வந்ததால் திமுக ஐடிவிங் பாரதிய ஜனதாவுக்கு போட்டியாக 16 பாயும் என்று எல்லோரும் கணக்கு போட்டார்கள். ஆயினும் திமுக ஐடிவிங் சற்று நிதானமாகவே நின்று விளையாடுவதாகவே தோன்றுகிறது. பிஜேபி ஐடிவிங் மோடி, அண்ணாமலை என்ற தனிநபர்களை ஹீரோவாக்கும் வகையிலான கண்டென்ட்களைத்தான் அதிகமாக பரப்பிக் கொண்டிருக்கிறது. திமுக ஐடிவிங்
அவற்றில் பல காணொளிகளுக்கு அதே பாணியில் பதிலடியும் கொடுத்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக, கோவைக்கு என்ன செய்தார் மோடி என்று பிஜேபி தரப்பில் போட்டுள்ள வீடியோவுக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் தமிழக அரசின் பங்களிப்பு 50% என்று பதிலடி போட்டுள்ளது. கோவை விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய நிலத்தை எடுத்துக் கொடுத்ததற்கு தமிழக அரசு 2,000 கோடி ரூபாய்க்கு மேல் செலவிட்டதையும், விரிவாக்கத்துக்கு மத்திய அரசு எதுவும் தராததையும் 0 என்றும் சுட்டிக்காட்டியும் மற்றொரு கார்டு போடப்பட்டுள்ளது. கோவைக்கு மட்டுமின்றி தமிழகத்துக்கே பொதுவாக தயாரித்துள்ள ஒரு ரீல்ஸ் கவனம் கொள்ள வைக்கிறது. மகளிருக்கு மாதம் 1,000 ரூபாய், இலவச பஸ் பயணத்தால் மாதம் மிச்சமாகும் 1,500 ரூபாய் என ஆண்டுக்கு 30,000 ரூபாய் ஸ்டாலின் தருகிறார். காங்கிரஸ் கட்சியில் 500 ரூபாயாக இருந்த எரிவாயு சிலிண்டரை 1,110 ரூபாயாக உயர்த்தியவர் மோடி. பெண்களே, உங்கள் வாக்கு யாருக்கு என்று கேட்கும் கேள்வி பலரையும் யோசிக்க வைக்கிறது. ஒப்பீட்டளவில் பிஜேபி ஐடி விங் போடுவதில் பாதியளவுக்கு கூட திமுக ஐடி விங் மெசேஜ் போடுவதில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. ஆனால் போட்டால் அர்த்தமுள்ளதாக போட வேண்டும் என்பதிலும், சமூக ஊடகத்தில் பரப்புரை செய்வதை விட களத்தில் பணி செய்வதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதிலும் டிஆர்பி ராஜா குறிப்பாயிருப்பதாக தெரிவிக்கிறார்கள் திமுக ஐடி விங் நிர்வாகிகள். அவர்கள் சொல்வதைப் போலவே ராஜாவும் ஓரிடத்தில் உட்கார்ந்து வேலை பார்க்காமல் தொழில் முனைவோரை சந்திப்பது, தொழிற்சங்கங்களை சந்திப்பது, செயல் வீரர்கள் கூட்டம் நடத்துவது, பூத் கமிட்டிகளை ஆய்வு செய்வது என்று பம்பரமாய் சுழன்று பணி செய்வதை பார்க்க முடிகிறது. அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணத்தையும் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதுதான் இந்த தொகுதியின் இன்னுமோர் ஹைலைட். சமூக ஊடகங்களில் சடுகுடு ஆடும் அண்ணாமலைக்காக டிஆர்பி ராஜா இங்கே இறக்கப்பட்டார் என்றால், அதிமுகவில் அண்ணாமலை எதிர்த்து நிற்கும் வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனும் அக்கட்சியின் ஐடி விங் நிர்வாகிதான். அந்த பிரிவின் மாநில செயலாளராக இருந்து சென்ற 2021 சட்டமன்ற தேர்தலின் போது கொங்கு மண்டலத்துக்குட்பட்ட மேற்கு மாவட்டங்களில் பெரும்பான்மை தொகுதிகளை அதிமுக கைப்பற்றுவதற்கு அதிக முக்கிய காரணமாக இருந்தவர். அதனால் அவருடைய டீமும் தங்கள் பங்குக்கு அண்ணாமலையையும் திமுகவையும் கலாய்த்து கலர் கலராய் காணொளிகளையும் கார்டுகளையும் மீம்ஸுகளையும் போட்டு தாளித்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் அதிமுக வழக்கம் போல சமூக ஊடகத்தை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்காமல் தீவிரமாக களப்பணி செய்து கொண்டிருக்கிறது. மற்ற 2 கட்சிகளையும் விட அதிமுக பூத் கமிட்டிகள் தான் இரட்டிப்பு உறுப்பினர்களுடன் மிகவும் பலமாக இருக்கிறது என்பதே களத்தில் காண்கிற நிஜமாக தெரிகிறது. கோவையில் 3 கட்சிகளிலுமே வேட்பாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள் என எல்லோருமே சமூக ஊடகங்களில் யுத்தம் நடத்தி கொண்டிருந்தாலும், வாட்ஸ்அப், ட்விட்டர், பேஸ்புக் என விரல்களில் விளையாடும் இந்த கட்சிகளின் ஆதரவாளர்கள் எத்தனை பேருக்கு தேர்தல் நாளில் விரல்களில் மை வைப்பதற்கு வாக்காளர் பட்டியலில் பெயர்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்பது மில்லியன் டாலர் கேள்வியாக உள்ளது. நாக்கு சொல்வதை வாக்காக செலுத்த முடியாதவர்கள் எத்தனை 1,000 பேர் ஆதரித்தாலும் அது விழலுக்கு இறைத்த நீர்தான். இப்போதுள்ள கள நிலவரத்தை பார்க்கும்போது சமூக ஊடகங்களில் பெருகும் ஆதரவை பார்த்து வெற்றி நமக்குதான் என்று யாராவது நினைத்தால் அது காற்றிலே சித்திரம் வரைந்து காசுக்கு விற்க நினைக்கும் மடமைத்தனத்துக்கு ஈடானது. Any summer holidays kanna call GT Holidays kanna GT Holidays South India's number one travel brand minnambalam.com tamilin mudhal mobile patrikai